என்எல்சி விரிவாக்க திட்டத்தை கைவிடும் எண்ணமில்லை என்று நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோதி அளித்த பதிலுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏனென்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் வினா எழுப்பியிருந்தார் இவரின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றாராம் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி மணி அதாவது இது தொடர்பில் ஜி கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான துறையான வேளாண் துறையில் அமைச்சராக இரு எம் கே பன்னீர்செல்வத்திற்கு வேளாண் துறை மீதும் உழவர் அக்கறை இல்லை என்று பார்த்தால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட பொது விவகாரங்கள் குறித்த அடிப்படை பார்வை கூட இல்லை என்பது இப்போதுதான் தெரிகின்றது நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் தெரிவிக்கப்படும் பதில்களுக்கும் அவை நடவடிக்கைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை உறுப்பினர்களின் வினாக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் எழுத்து மூலம் அளிக்கும் பதில்கள் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்படாது மாறாக உறுப்பினர்களின் இணைய பக்கத்திலும் நாடாளுமன்ற அவைகளின் இணையதளத்திலும் தான் வெளியிடப்படும் அவற்றின் மீது எந்த எதிர் வினாவும் எழுப்ப முடியாது விவாதமும் நடத்த முடியாது தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கும் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திற்கு இது கூட தெரியாதுதான் பரிதாபம் என்றார் மேலும் உழவர்களின் நலன்களை புறக்கணித்துவிட்டு என்எல்சி ஆதரவாக எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செயல்படுவதற்கு வலிமையான காரணங்கள் உள்ளன என்எல்சி நிறுவனத்திலிருந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கடந்த பல பத்தாண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளன அதை எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தால் மறக்க முடியுமா மேலும் வேளாண் துறை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் என்ற முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சட்டப்பேரவையில் நீங்கள் அறிவித்தவாறு என்எல்சி மூன்றாவது சுரங்க திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் கடலூர் மாவட்ட மக்களுடன் இணைந்து பெரும் போராட்டத்தை நடத்துவேன் என்று உறுதிபட கூற வேண்டும் அவ்வாறு கூறினால் அவரை மண்ணை காக்க வந்த வீரபாண்டி கட்டபொம்மனாக கடலூர் மாவட்ட மக்கள் போற்றுவார்கள் இல்லாவிட்டால் சொந்த மண்ணுக்கே துரோகம் செய்த பச்சை துரோகி என்றுதான் அனைவரும் கூறுவார்கள் என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கேன் चारा.